அஜித்தோட திரையுலக வாழ்க்கையிலேயே மிகப்பெரிய வெற்றி படம்னா அது வாலிய சொல்லலாம். அந்த வாலி படத்துல ஒரு மிக முக்கியமான சீன் என்ன அப்படின்னா, சிம்ரன் அவர்கள் தம்பி அஜித் அப்படின்னு நினைச்சு அண்ணனை கட்டி பிடிச்சிருவாங்க. அண்ணன் ஒரு மிகப்பெரிய வில்லன், ஸோ அண்ணனை தவறாக கட்டி பிடிச்சிட்டமே அப்படிங்கிற குற்ற உணர்ச்சியால அவங்க வந்து பெட்ல படுத்திருக்கும் போது அஜித் அவர்கள் வருவார். வர்றது அண்ணனா தம்பியான்னு தெரியாது. திடீர்னு வந்து அஜித்தோட முகத்தை காட்டும் போது அவர் வந்து மீசையை எடுத்திருப்பாரு. அப்போதான் அவர் பேச ஆரம்பிக்கும் போது அவர் தம்பி தன் கணவன் அப்படின்னு சிம்ரனுக்கு தெரிஞ்சிருமா. ஸோ அஜித் அவர்கள் மீசை எடுத்த காரணம், எனக்கும் அண்ணனுக்கும் உனக்கு வித்தியாசம் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் அப்படின்னு சிம்ரன்ட்ட விளக்கு வரான். அதற்கு சிம்ரன்கள் ரொம்ப நெகிழ்ச்சியாக வந்து அஜித்தை கட்டி பிடிச்சிக்குவாங்களாம். ஆனால் அடுத்த சில நொடிகளே பார்த்தீங்கன்னா அண்ணன் அஜித்தர்களும் மீசையை எடுத்திருப்பாராம். ஸோ இந்த மாதிரியான ஒரு சுவாரஸ்யமான சீனை வந்து எஜே சூர்யா எழுதியிருந்தாராம். ஆனால் அஜித்தை இந்த சீன் சொல்லும் போது அவர் ரொம்பவே கைத்தட்டி ரசித்தாராம். ஆனால் ஒரே ஒரு விஷயத்துக்காக அவர் இந்த சீனை வந்து நடிக்கிறதுக்கு மறுத்துட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. அது காரணம், அஜித்தர்கள் மீசையை நான் எடுக்க மாட்டேன் அப்படிங்கிறது தான். ஏன் எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னால், பேரலாக ரெண்டு மூணு படங்களில் அஜித்தர்கள் தொடர்ந்து நடிச்சே இருந்தார். ஸோ இந்த படத்துக்காக, குறிப்பாக இந்த ஒரு காட்சிக்காக மீசை எடுத்தால் அந்த 4-5 படங்கள் வந்து பாதிக்கப்படும். ஸோ அதுக்காகவே என்னால் மீசை எடுக்க முடியாது. வேணும்னா ஒட்டுமொத்த ஷூட்டிங்கும் முடிஞ்சதுக்கப்புறம் வேணால் கடைசியாக அவரை மீசை எடுக்கிறேன் அப்படின்னு அஜித் சொன்னாராம். ஆனால் அந்த சூழ்நிலை காரணமாக பார்த்தீங்கன்னா அந்த சீனை ஷூட் பண்ணாமையே போயிடுச்சு. அது மட்டும் கிடையாது, இது மாதிரி 6-7 சீன்களை வந்து ஷூட் பண்ணவே முடியாமல் போச்சு அப்படின்னு வாலியில் கோடை எழுற ஒர்க் பண்ண நடிகர் மாரிமுத்து அவர்கள் சமீபத்தில் வந்து இந்த விஷயத்தை பகிர்ந்திருக்காரு. ஒருவேளை அந்த சீன்ஸ்லாம் ஷூட் பண்ணியிருந்தாங்கன்னா எப்படிப்பட்ட விருந்தா அந்த சீன்கள் அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினச்சி பார்க்கவே முடியல. ஸோ அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான திரைக்கதையை வந்து வாலி படத்துக்காக எஜே சூர்யா அவர்கள் செதுக்கியிருந்தார் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும்.